சென்னையில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் வாட்ஸ்அப்பில் அறிமுகமான நண்பரால் ஆந்திராவுக்கு கடத்தப்பட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படிக்கும் வயதில் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் மூழ்கியதால் வாழ்க்கையை பறிகொடுத்து தவிக்கும் மாணவியின் பரிதாபம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்தில் 14 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் அழுதபடி நின்றிருந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவரை அழைத்து விசாரித்தபோது, அவர் தனியார் பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி என்பதும் அவருக்கு நேர்ந்த கொடுமையும் வெளிச்சத்திற்கு வந்தது. சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த அந்த மாணவிக்கு சில மாதங்களுக்கு முன்பு அவரது பெற்றோர் ஸ்மார்ட் போன் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளனர். அந்த மாணவி தனது தோழிகளுடன் சாட்டிங் செய்து மகிழ்ந்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாணவியின் எண்ணுக்கு அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய மாணவி யார் வேண்டும் என்று கேட்க, தான் அழைத்தது தவறான அழைப்பு என்று கூறி அழைப்பை துண்டித்துள்ளது எதிர்முனையில் பேசிய ஆண் குரல். சிறிது நேரத்தில் அதே எண்ணிலிருந்து மிஸ்டு கால் ஒன்று வந்துள்ளது. தன்னை அழைத்த நபர் யார் என்பதை அறிய மாணவி வாட்ஸ்அப் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு எதிர்தரப்பில் இருந்த நபர் தன்னை ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவை சேர்ந்த மோகன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு மாணவியிடம் சாட்டிங் செய்ய தொடங்கியுள்ளான். தினமும் காலை வணக்கம், இரவு வணக்கம், அழகிய படங்கள் என அனுப்பி மாணவியின் மனதை கவர்ந்த அவன் ஒரு கட்டத்தில் காதல் கவிதைகளை அனுப்பியுள்ளான். வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் படமாக வைக்கப்பட்டிருந்த மாணவியின் புகைப்படத்தை பார்த்து அழகாக இருப்பதாக வர்ணித்தும் மாணவியை புகழ்ந்து பேசியும் மயக்கி உள்ளான். இதனால் மனக்குழப்பத்தில் தள்ளப்பட்ட மாணவி பாடங்களை சரியாக படிக்க இயலாமல் தவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் ரேணிகுண்டா மோகனுடன் சாட்டிங் செய்யாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அந்த மாணவி. அவரின் நடவடிக்கையில் நிகழ்ந்த மாற்றங்களை கண்டு பெற்றோர் கண்டித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த மோகன் திருவள்ளூரை சேர்ந்த தனது நண்பன் விஜயுடன் மாணவி வசிக்கும் பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளான். அங்கிருந்தபடி மாணவியை வரவழைத்து தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ரேணிகுண்டாவுக்கு அழைத்து சென்றுள்ளான். அங்கு ஒரு அறையில் வைத்து மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான் மோகன். இதனை மறைந்திருந்து பார்த்த அவனது நண்பன் விஜயும் மாணவியை சூறையாடியுள்ளான். சில தினங்கள் அறையில் அடைத்து வைத்திருந்த மோகன் ஆசை தீர்ந்ததும் மாணவியை பேருந்தில் ஏற்றி மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மாணவியை மீட்ட காவல்துறையினர் அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்தில் தொடர்புடைய ரேணிகுண்டா மோகன், திருவள்ளூர் விஜய் ஆகிய இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கின்ற வயதில் ஸ்மார்ட் போன் அவசியம்தானா என்று சற்று சிந்தியுங்கள். அவர்கள் யாருடன் எதற்காக பேசப் போகிறார்கள்? அப்படியே அவசியமாக பேச வேண்டும் என்றாலும் வீட்டில் உள்ளவர்கள் முன்னிலையில் பேச சொல்லுங்கள் என்றும், தனிமையில் அவர்கள் போனில் நீண்ட நேரம் பேசினாலோ அல்லது ரகசியமாக சாட்டிங் செய்தாலோ அவர்கள் தங்களின் வாழ்க்கைக்கு தாங்களே குழி தோண்டிக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம் என எச்சரிக்கும் காவல்துறையினர், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் செல்போன் வாங்கி கொடுத்தால் அது விரும்பத்தகாத விபரீதங்கள் நிகழ வழியாகிவிடும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன், சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்.